பாபர் மசூதி, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன, உண்மை என்ன, எதனால பாபர் மசூதி, அயோத்தி இதெல்லாம் பத்தி பேசினாலே பல பேர் பல விதங்கள்ல கான்ட்ரவர்சியா எடுத்துக்கிறாங்க, இதனோட பின்னணி என்ன அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். அயோத்தி நகரம் கடவுள் அரசர் ராமர் பிறந்த இடம், இந்தியாவில ஒரு புனித தன்மை வாய்ந்த இடங்கள்ல ஒன்னாவும் கருதப்படுது. 1528 முகலாயர் படையெடுப்புக்கு பின்னாடி முகலாய படை தலைவர் மிர்பாங்கினியால முகலாய பேரரசர் பாபரோட பெயரால ஒரு மசூதி கட்டப்பட்டுச்சு. அங்கிருந்து ராமர் கோவிலை இடிச்சதுக்கு அப்புறம் தான் மிர்பாங்கி மசூதிய கட்டினாரு அப்படின்னு இந்துக்கள் நம்புறாங்க. பல ஆண்டுகளா இந்த இடம் இந்துக்களாலையும் இஸ்லாமியர்களாலையும் மத வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. விடுதலைக்கு பிறகு பல இயக்கங்கள் அந்த இடத்தை தனக்குதான் சொந்தம் அப்படின்னு வழக்குகள் தொடர்ந்தது. பாரதிய ஜனதா கட்சி 1989 தேர்தலப்போ அயோத்திய சிக்கல தேர்தல் களத்துல பரப்புரைக்காக பயன்படுத்துச்சு. செப்டம்பர் 1990 பாஜக தலைவர் எல்கே அத்வானி அயோத்தி சிக்கல நாடு எங்குமே எடுத்துட்டு போனார். இது பெரும் கொந்தளிப்பையே ஏற்படுத்துச்சு. 1992 டிசம்பர் மாசம் முதல் வாரத்துல நாடு எங்கிலிருந்தும் கரசேவகர்கள் அயோத்தியில வந்து குவிஞ்சாங்க. அவங்களால டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிப்பு நிகழ்வுகளை விவரிக்கும் லிபரான் குழு அறிக்கை அத்வானி, ஜோஷி, விஜய் ராஜ சிந்தியா இவங்களை கரசேவகர்களை மசூதி மேலிருந்து கீழே இறங்கும்படி சுரத்தற்ற வேண்டுகோள் விடுத்தாங்க. நல்லெண்ணத்தோட இதை செய்தார்களா இல்ல ஊடகங்களோட கண் துடைப்புக்காக செய்தார்களா அப்படிங்கறது தெரியாது. ஆனா கரசேவகர்களை கருவறைக்குள்ள நுழைய வேண்டாம் அப்படின்னும் கட்டிடத்தை இடிக்க வேண்டாம் அப்படின்னும் யாருமே கேட்டுக்கல. இந்த மாதிரி அவங்க கேட்டுக்கொள்ளாதது அவங்களுக்குள்ள சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஆனா அவங்களுக்கு அதை இடிச்சிடணும் அப்படிங்கறதே அவங்களோட எண்ணமா இருந்ததா சொல்லப்படுது. ராம்கதா குஞ்சில் இருந்த இந்த இயக்கத்தோட தலைவர்கள் நினைச்சிருந்தா எளிதா மசூதி இடிப்ப தடை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு லிபரான் அறிக்கை சொல்லுது. இந்த நிகழ்வோட புகைப்படங்களும் காணொலிகளும் ரொம்ப கோபம் கொண்ட மக்கள் கூட்டம் இந்த இடத்தை தாக்கி அழிச்சதை காட்டுது. மதிய வேளையில இளைஞர் சிலர் மசூதி மேல ஏறி நின்னுகிட்டு கொடிகளை அசைத்து தடிகளால மசூதியை அடிச்சிட்டும் இருந்தாங்க. அவங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டதா கீழ இருந்தவங்க சைகைகள் காட்டினாங்க. கையில கிடைச்சதை வச்சு மக்கள் கூட்டம் அந்த அமைப்பையே சேதப்படுத்துச்சு. இதனால மத கலவரங்களும் பல ஏற்பட்டுச்சு. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? யா, உன்ன பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட க்வெஸ்சன் மார்க் வைக்கிறியா?